ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இது நீ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நான் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் என்னை தேடி வந்து விடுகின்றது என்றே புலம்புகின்றாய். நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றேன், யார் மீதும் அன்பு செலுத்த வேண்டாம் என்று ஒதுங்கித்தான் இருக்கின்றேன். இருந்தும் என் மனதில் வலிகள் இருக்கின்றது. இதையெல்லாம் எப்படியப்பா சரி செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? விடை சொல்கின்றேன், கேள். வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ அறியாமல் தேவையில்லாத மாயே என்ற ஆசையில் பித்து பிடித்தது போய் இருக்கின்றாய். பிறகு எனக்கு ஏன் இந்த வலி என்றால் கூர்மையானது என்பது மறைந்து இருக்கும். சில விஷயங்களில் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும். மேலே படர்ந்து இருக்கும் நிலையில்லாத பொருளை ஏற்று அதனால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உன்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் ஆன்மாவை தூசி என்றும் தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் குவித்து கொள்கின்றாய். அது எவ்வளவு வலியை அனுபவிக்கும் என்று யோசித்து உள்ளாயா? இந்த ஆன்மா என்பது கடவுள் படைத்த மிக பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிஷம். அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதனை மரியாதை செய்ய கற்றுக்கொள் தங்கமே. ஒருவரால் உனக்கு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு என் வலியை புரிய வைக்கிறேன் என்று நினைத்து நீயும் அவர்களை காயப்படுத்தாதே, நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே. அந்த ஆன்மாவை வார்த்தைகளாலோ செயல்களாலோ தண்டித்து விடாதே. ஆன்மாவை தண்டிக்க இங்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை புரிந்து கொள் தங்கமே. எதையும் உடைத்து விடுவது சுலபம், ஆனால் உருவாக்குவது மிக கடினம். அதை புரிந்து எல்லா விஷயங்களிலும் விழிப்புடன் செயல்படும். ஒரு ஆன்மா உன்னை காயப்படுத்துவதற்கு காரணம் நீ அந்த ஆன்மாவின் மீது அதிக அளவிற்கு அன்பு வைத்திருப்பதால்தான். அன்பு வைப்பது தவறில்லை, ஆனால் அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் வேண்டாம். அதில் சற்று கவனமாக இரு. உன்னுடன் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். என்னுடைய சொற்களில் நீ நம்பிக்கை வை. உன் மனதில் நான் வாழ்கின்றேன். அன்புடன் நீ என்னை அழைத்தால் நான் உன்னிடம் ஓடோடி வருவேன். எதற்கும் அஞ்சாதே. உனக்கு பின் இருப்பது நான் என்பதை மறவாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை. இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய், கவலைப்படாதே. இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பம். இனி நீ வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். ஆனால் அதற்கு முன்பு சில பிரச்சனைகளும் உன்னை தேடி வரப்போகின்றது. அது பேராபத்தை விளைவிக்கும் வகையில் இருந்தாலும் அதை எளிமையாக அப்பா நான் கையாடி உன்னிடம் நெருங்காமல் பார்த்து கொள்கின்றேன். உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நலமுடன் வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு, அப்பாவை நம்பி கெட்டவர்கள் இங்கு யாருமே இல்லை. கஷ்டமோ வருத்தமோ கடனோ என்னிடம் மனம் விட்டு வேண்டு தங்கமே. உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றுவேன். சோகங்களை தக்க வைத்து கொள்ளாதே, தன்னம்பிக்கையுடன் தகர்த்தெறி. நடந்தவை யாவும் நன்மைக்கே, நடக்க இருப்பவை எல்லாம் நல்லவையே. இதுவரை இனிமையே, இனிமேலும் வளமே. எப்பொழுதும் என்னை நினைத்திரு. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன். உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று நம்பு. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும் என்று புலம்பாதே. அது இங்கு அனைவருக்கும் உள்ளது. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று யாருமே இல்லை. எனவே அனைத்தையும் மறந்துவிடு. நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுவாய். உன் கையை என் பிடியில் இருக்கும் பொழுது குழப்பம் எதற்கு தங்குமே? நான் இருக்கும் இடத்தில் நீ பயம் கொள்ள வேண்டாம். நன்மையாகவே அனைத்தும் முடியும், நல்லதாகவே அனைத்தும் நடக்கும். ஓம் சாய்ராம்.